ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நைட் டு ஈவினிங் வர ஒரு ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலமேகமாகவே இருந்துச்சு. அண்ட் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன். அண்ட் இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அடிக்கடி எங்கள் வீட்டில் பண்ணுற ஒன்று தானே. ஸோ இது நார்மலாக நம்ம துவரம் பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்புறம் சாம்பார் தூள் நான் ஒரு டீஸ்பூன் நிறைய நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா பெருங்காயம். நார்மலாக நம்ம பெருங்காயம் வெளியில் கடையில் பொடி வாங்கி சேர்க்குறது அது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. கண்டிப்பாக அது கலப்படம் தான். ஸோ இது வந்து பால் பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடைக்கும். இந்த மாதிரி கட்டியாக கிடைக்கும். இதை நம்ம லைட்டாக நம்ம குத்துக்கல்ல வச்சு நல்லா தட்டிட்டு சேர்த்துடலாம். ஸோ இதை நான் வந்து விசில் போட்டுறேன். இதுக்கிடையில் நான் மாவு பிசைஞ்சிட்றேன். நார்மலாக நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக பண்ணுற சப்பாத்தி போல தான். அது கூட ஒரு சின்ன ஒரு கப் அளவு நான் ராகி மாவு சேர்த்துக்கிறேன், கேப்ப மாவு. ஸோ அதையும் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துட்டு நார்மலாக எப்பவும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். ஏன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நான் சுகர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே நார்மலாக கோதுமை சப்பாத்திக்குமே நான் ஒரே ஒரு ஸ்பூன் நான் வந்து சீனி சேர்த்துப்பேன். நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது ஒரு மூணு விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா நான் வந்து சிம்மில் போட்டுட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக புதினாமல்லி சேர்த்துட்டு முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன் பூண்டு அது நல்லா தட்டி சேர்த்துட்றேன். ஸோ பூண்டு வந்து நல்லா தாளிக்கும் போது சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. பசங்களும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் தாளிக்கும் போது சேர்க்க மாட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தாளிக்கும் போது சேர்க்குறேன். ஸோ சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். டேஸ்ட்டு ரொம்பவே அல்ஹம்துலில்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்னஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி தட்டிடலாம். ஸோ இது வந்து எப்பவும் போல் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாதிரி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க கேப்ப மாவில் பண்ணும்போது ரொம்ப சுடு தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி பண்ணுற மாதிரியே மாவு பிசைஞ்சிடலாம். அண்ட் இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்கவே இல்லை. மாவு பிசையும் போதும் சரி, சப்பாத்தி சுடும்போதும் சரி, நான் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்கவே இல்லை. பட் சப்பாத்தி நல்லா பஃப்னு வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் அந்த சப்பாத்தி எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட்டில் ஒரு 4 உருண்டை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனி சப்பாத்தி பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து சீனி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணுறதுனால இது பேர் சீனி சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நார்மலாக சப்பாத்தி தட்டுற மாதிரியே தட்டணும். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக தட்டிடக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்து நம்ம சீனி வச்சுட்டு தட்டுறதுனால கொஞ்சம் ஒரு தடிமனாக இந்த மாதிரி தட்டினா போதுமானது. ஸோ இது இது சுடும்போதுமே சரி, நான் எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்கவே இல்லை. அண்ட் இது முக்கியமானது, நம்ம இது சீனி சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுக்கணும். ஸோ இது பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே அந்த நம்ம சேர்த்த அந்த சீனி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எந்தளவு லேயர் மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அந்த லேயர் உள்ள ஷைனிங்காக தெரியும், வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் சாஃப்ட்டாகவும் இருக்குது. ஸோ சென்டரில் வந்து கிறிஸ்பியாகவும் அண்ட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் நம்ம வச்ச அந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நம்ம நைட் டின்னர் பண்ண போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி நமக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு சப்பாத்தி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பருப்பு செஞ்சுருங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையோடு நான் கேப்பை களி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கண்டிப்பாக நாமளும் சாப்பிடணும். குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேப்ப மாவு கூட நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து விஸ்க் வச்சு நான் லைட் லைட்டாக கிளறி விட்டுறேன். ஸோ கிளற லைட்டாக அதுவும் டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நான் அந்த மாதிரி கிண்டுறேன். அந்த காலத்தில் கேப்பக்களி செய்வாங்க, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நமக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடு தான் இந்த மெத்தடு. ஸோ ஃபைனலி நல்லா கிளறி இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நான் நல்லா ஆற விட்டுட்டேன். ஒரு 1 hour நான் கழித்து ஆற விட்டுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்படி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுடலாம். ஸோ இது பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி போட்டுட்டு நைட்டு விட்டுறலாம். விட்டுட்டு நம்ம காலையில் தான் இதை எடுத்து பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து நல்ல பாக்டீரியாஸ் எல்லாமே உருவாகிருக்கும். அது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தண்ணீர் தாகத்தை வந்து கண்டிப்பாக தணிக்கக்கூடியதாக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்பவே ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம அதிகமான ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால எதுவுமே கிடையாது, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதலை தான். அண்ட் இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம கேப்பக்கூழ் அப்புறம் நார்மலாக கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்றது மூலமாக உடம்புக்கு தேவையான எனர்ஜி நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்குது. ஸோ அந்த காலத்துலேருந்தே பெரியவங்க இதைத்தான் சொல்கிறாங்க. நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லி கொடுக்கணும். அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா மாவு அண்ட் நம்ம செஞ்சு வச்ச மாவு வந்து கொஞ்சம் நல்லா புளிச்ச ஸ்மெல் வருது. அதாவது நம்ம நார்மலாக கஞ்சி நம்ம சாதத்தில் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வாசனையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் இது கூட நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நான் வீட்டில் பண்ணலாம், கடையில் தான் வாங்கினேன். ஸோ தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அண்ட் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுறணும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையான அளவு நம்ம தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு சைட் டிஷ் தேவையே கிடையாது என்னை பொறுத்தவரை. பட் பசங்களுக்காக நான் என்ன பண்ணால் வத்தல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதை பவுலில் ஊற்றிட்டு மேலே வந்து இன்னும் கொஞ்சமாக நான் வந்து வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வத்தல் அப்புறமா கொஞ்சமாக சிப்ஸ் எடுத்துட்டேன். சீரியஸ்லி பார்த்திங்கன்னா நான் இது சாப்பிடும்போது சைட் டிஷ் எதுவுமே நான் எடுக்கவே இல்லை, அப்படியே நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருந்துச்சு. மதியம் சாப்பிடவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி இதுக்கு மேலே நம்ம படுத்திருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். லாஸ்ட் விலாகுக்கு முன்னாடி ஒரு விலாக்லேயும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பொன்னாங்கண்ணி கீரை நான் வந்து பருப்பு போட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், நினைப்பீங்க அடிக்கடி கீரை பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீக்லி ஒரு 2 times, ஒரு மினிமம் இல்லைன்னா வாரத்துக்கு 1 time ஆச்சு கண்டிப்பாக நான் வந்து கீரை பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து கீரை அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்து பழக்கணும் இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாக போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காய்கறி கீரை இது எல்லாமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்படி இருந்துமே ஃபைஹா பேபி வந்து கீரைலாம் வேணான்னு தான் சொல்லுவாள். நான் எப்படியோ நான் ரொம்ப கட்டாயப்படுத்தி இப்போ இருந்தே கொடுத்து பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டு வர்றேன். ஸோ ஃபைனலி கீரை வந்து கொஞ்சம் மழை நேரத்தில் இருந்ததுனால கொஞ்சம் மணல் மாதிரி இருந்துச்சு, அதனால நல்லா அலசிட்டு நான் எடுத்துட்டேன். அப்புறம் சைடில் புளி ஊற வச்சுட்டு மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். அது கூட பூண்டு நான் மொத்தமாக தட்டி எடுத்துக்கிட்டு அண்ட் மீன் மசாலாவுக்கு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு அண்ட் கொஞ்சமாக பருப்புக்கும் நான் வந்து பூண்டு சேர்த்துடுறேன். அண்ட் போன வாட்டி கீரை பார்த்திங்கன்னா வீட்டில் நான் வச்சேன், அந்த கீரையை தான் எடுத்து சமைச்சேன். அது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அண்ட் இந்த கீரை பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க, நல்லா பெரிய பெரிய கீரையாக இருக்குது. அண்ட் நிறைய கீரையும் வந்துருந்துச்சு. ஸோ ஃபைனலி கீரையை நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அண்ட் சைடில் மீன் குழம்புக்கு தாளித்து ஸோ அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் கீரை நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு அதை இறக்கிட்டு ஸோ அந்த ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணாமல் அதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு கடாய் வைக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா சுரக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக தான். அதுக்கிடையில் நல்லா குழம்பு கொதிச்சிட்ருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கழுவி வச்ச மீனை இது கூட நான் சேர்த்து நான் அதையும் மூடி வச்சிடுறேன். ஸோ சுரக்காயுமே நான் கிளறிட்டுருக்கேன். அண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வாங்கியிருந்தோம், சரி அதை எடுத்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போதே ரொம்ப ஒரு மாதிரி கசகசனை இருந்துச்சு. நான் அப்போவே நினச்சேன் இது காயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் தான் சொல்ல சொல்ல கேட்காம இது நல்லா பழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க. பட் அது பார்த்து
பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இனிப்பாக தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் லைட்டான ஒரு காய் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு பிடிக்கலை. ஸோ பாதி பழத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு பாதி பழத்தை எடுத்து திரும்ப நாங்கள் மூடி வச்சுட்டோம், இன்னொரு நாள் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதை முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு நான் வந்து அரைச்சி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு காலையிலேயே நான் அரிசி இல்லாமல் ஊற வச்சுட்டேன். இதுக்கு ரொம்ப நேரம் அரிசி ஊறணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக அது அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம தேங்காயை கீறுவோம் இல்லையா, ஸோ அந்த டைம் கூட போதும், டக்குன்னு நான் வந்து ரெடி பண்ணிடுவேன். இப்போ வந்து காலையில் நம்ம கொஞ்சம் வேலை பண்ணும்போதே நான் வந்து அதையுமே சைடில் நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நோம்பு டைம் முடிஞ்சதுனால இப்போ திரும்ப நம்ம மாவு எல்லாமே ரெடி பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 1 மந்த் நம்ம வீட்டில் வந்து தோசை மாவு ஆப்பம் மாவு எதுவுமே பண்ணி வைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இஃப்தாருக்கு சாப்பிட்றது மட்டும்தான், ஏன் நம்ம சஹருக்கு சாப்பிட்றது அவ்வளோதான். ஸோ இப்போ தான் மாவு அரைச்சி வைக்கிறதுக்காக டைம் கிடச்சிருக்கு. சரி, நம்ம அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து அரைக்க போகிறேன். ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம மேரேஜ் ஆகிட்டு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டுக்காகவே வேலை செய்கிறோம், வீட்டுக்காகவே இருக்கோம், குழந்தைங்களை பார்க்குறோம், கவனிக்கிறோம், ஓகே. அதே நேரத்தில் நாமளை நாம் கண்டிப்பாக நம்ம வந்து கவனிச்சுக்கணும். ஏன்னா நம்மளை நம்ம கவனிக்கலை அப்படின்னா வேறு யார் கவனிப்பா? ஸோ நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் லவ் அப்படின்றது நமக்கு நாம் ஃபஸ்ட்டு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். அப்போ தான் வெளியில் நமக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். ஸோ எப்போவுமே நமக்கு பிடிச்ச ஒரு நபர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாமளாக தான் இருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேரேஜ் முன்னாடி நிறைய ஃபேஷியல் பண்ணுவாங்க, நிறைய சத்தான ஜூஸ் சாப்பிடுவாங்க, அண்ட் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் டைம் இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே இருக்கவே கூடாது. நம்ம மேரேஜுக்கு முன்னாடி எப்படி நம்மளை நாம் கவனித்தோமோ அதே மாதிரி குழந்தை வைத்ததுக்கு அப்புறமும் நம்மளை நாம் கண்டிப்பாக கவனிக்கணும். ஸோ என்னுடைய வேலைகள் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா இது என்னோடய ஃபேஷியல் டைம். ஸோ இது எனக்கான டைம், நானாக ஒதுக்குனா மட்டும்தான் எனக்கு அந்த டைம் எனக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக நான் என்னோடய குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நான் டைம் ஒதுக்கிட்டு ஸோ இது வந்து எனக்கான டைமை நானாக ஏற்படுத்திக்கிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கை நல்லா துருவிட்டு கொஞ்சமாக ஜூஸ் எடுத்துட்டேன். அண்ட் அது கூடவே ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் வந்து ஹனி எடுத்துக்கிறேன். இந்த ஹனி பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஒரு சுருக்கம் வராமல் நல்லாவே ஒரு சேவ் பண்ணும். அண்ட் கொஞ்சமாக வந்து ரா மில்க்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு ரொம்பவே ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல பார்த்திங்கன்னா பருலாம் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும். ஸோ அது நீங்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வெளியில் வெயிலில் போயிட்டு வந்து ஒரு மாதிரி கருப்படைச்ச மாதிரி இருக்கும் ஃபேஸில். ஸோ அது போகிறதுக்காகவும் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வந்து டெய்லி நான் போட்டுட்ருப்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப பிஸி ஆகிட்டோம் அப்படிங்கிற டைமை மட்டும் நான் வந்து இடையில விட்டுருவேன். ஸோ டெய்லி இது தான் போடுவேனா அப்படின்னு கேட்டால் இது இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நான் வந்து போடுவேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து நல்லா கீழிருந்து மேல் நோக்கி நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதனால் நம்ம வந்து வாஷ் பண்ணிடணும். அதாவது வாஷ் பண்ணுறது ரொம்ப வாஷ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக தண்ணீர் தொட்டு நல்லா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணுறது மாதிரி நல்லா ஸ்கின்ல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணணும். ஸ்கின் வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நான் என்னோடய ஃபேஸில் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு மேடம் வந்து நான் தன்னால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வாங்கி ஃபுல்லாக ஃபேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபேஸ்லாம் அடிக்கடி நான் இந்த மாதிரி போடுறத பார்த்துட்டு அவளுமே சின்ன வயசுலேருந்தே பழகிட்டான். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே கிடையாது, நேச்சுரல் தான். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு போடலாம். ஸோ ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துணியை நான் வந்து வாஷ் பண்ண போயிட்டேன். ஏன்னா ஆறுநோம் பெருநாளுக்கு நம்ம வியர் பண்ண நியூ ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் தான் துவைக்கணும். ஸோ நியூ ட்ரெஸ்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு சோப்புத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணுறதை காட்டிலும் நம்ம வாஷிங் மிஷினுக்கு ஊற்றும் இல்லையா லிக்விடு, ஸோ அந்த லிக்விடு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துவச்சி எடுத்துடலாம். ஏன்னா மோஸ்ட்லி புது ட்ரெஸ் நமக்கு வந்து அந்தளவு அழுக்காக இருக்காது, நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணால் மட்டுமே போதும், அதனால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நான் கொடியில் காய வச்சுட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் மேகமாக இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயில் வந்துருச்சு, அதனால் நல்லா வெயிலில் காய போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நான் மிஷினில் காலையிலே போட்டிருந்த துணி ஸோ அதையும் எடுத்துட்டு நான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே வச்சுட்டு நான் வந்து காயை போட்டுட்டு ஸோ அந்த ஸ்டாண்டையும் எடுத்து நான் வெயிலில் வச்சிடுறேன். மோஸ்ட்லி நம்ம துவைக்கிற துணி பார்த்திங்கன்னா வெயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வியர் பண்ணணும்.
நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி வச்சு வீட்டு உள்ளேயே ஃபேன்லேயே நல்லா உணர்த்தலாம் அப்படின்னு நினப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே அது ரிமூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வெயிலில் வச்சாதான். அண்ட் எல்லாமே நான் காய போட்டுட்டு வந்துட்டு லைட்டாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் வரப்போகும்போது பார்த்திங்கன்னா ஃபைஹா பேபி அவங்க டாலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஷால்லாம் போட்டுட்டு ஓதரப்பள்ளிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆறுநவும் பிறநாள் வர ஓதரப்பள்ளி லீவ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னும் ஃபைஹா பேபி அனுப்பலை, இன்ஷால்லா அதுக்கப்புறமா தான் அனுப்பணும். அதுக்கு முன்னாடி அவங்க பாபி டால் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஓதரப்பள்ளிக்கு அனுப்ப போகிறாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களுடைய நாள் போச்சு. ஸோ ரொம்பவே பரபரப்பாகவும் போச்சு, ஆனால் அதுக்கிடையில் நமக்கான நாளையும் நம்ம வந்து சரி நமக்கான நேரத்தையும் நம்ம ஒதுக்கி நம்ம பண்ணிகிட்ருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ட்ரெஸ்டான விலாக் நிறைய வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.